ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 7.2. போன வீடியோவில் 7.1 பார்த்தோம். இப்போ ஒரு நாணயம் வந்து 6 முறை நம்ம சுண்டிக்கிறோம். அந்த மாதிரி சுண்டப்படும் பொழுது சரியாக 2 தலைகள் கிடைக்க நிகழ்த்தது, எக்ஸாக்ட்லி 2 ஹெட். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட் வென் டாஸிங் எ காயின் 16. ஒரு காயின் தான் நம்ம வந்து 6 டைம்ஸ் நம்ம வந்து டாஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பிகாஸ் எக்ஸாக்ட்லி 2 ஹெட், 2 தலைகள் இல்லையா, ஸோ எக்ஸாக்ட்லி 2 ஹெட். ஃபார்முலா என்ன, என்சிஎக்ஸ் p^x q^n-x. n எவ்வளவு, 6. ஏன்னா 6 டைம்ஸ் நம்ம வந்து அந்த கேம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு கேம் வந்து நம்ம 6 டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணுறோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் வந்து 2 ஹெட் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2. தென் பி ஈக்குவல் டு 1/2, பிகாஸ் ஒரு நாணயம். ஸோ ஒரு காயின் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு. அப்போது ஹெட்டு கிடைக்கிறதுக்கு 1/2, டெய்ல் கிடைக்கிறதுக்கு 1/2. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் பி ஈக்குவல் டு 1/2, கியூ ஆல்சோ ஈக்குவல் டு 1/2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதில் எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. என் எவ்வளவு, 6. ஸோ 6c2, தென் 1/2, இந்த இடத்துல என்ன வரும், இங்கே 2, தென் 1/2, 6-2, என்சிஎக்ஸ் p^x q^n-x. ஸோ ஈக்குவல் டு 6c2 எப்படி எழுதுறோம், 6×5. இங்கே 2 வரப்போ 2 டைம்ஸ் மட்டும் எழுதணும், 6 தென் 5. சப்போஸ் 3 எழுதுனா மறுபடியும் இன்னொரு நம்பர் எழுதணும். இங்கே 2 இருக்கிறனால 2 முறை அந்த நம்பர் எழுதுனா போதும், n×n-1. இங்கே 2×1, தென் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம், 1/2, 6-2, 4 இங்கே ஒரு 2, அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது நமக்கு. ஸோ ஈக்குவல் டு இங்கே 15 1/2 6 என்ன, 64. ஸோ ஆன்சர் வந்து 15/64. ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. புரிஞ்சுதா, நம்ம இந்த சம் வந்து ரொம்ப எளிமையானது. அடுத்தது தேர்ட் சம் 7.3 பார்க்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சனில் மீன் வேல்யூ வந்து 12, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4 கொடுத்துருக்கு. இதை நம்ம தனித்தனியாக எழுதிட்டோம். மீனுடைய ஃபார்முலா என்பி ஈக்குவல் டு 12, தென் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுடைய ஃபார்முலா என்பிக்யூ, திட்ட விளக்கத்தினுடைய ஃபார்முலா என்பி ஈக்குவல் டு 4 சொல்லி இருக்குது. சார் திட்ட விளக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் என்பிக்யூ. அப்போ இதை வந்து நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல என்பிக்யூ ஈக்குவல் டு இதை 4² அப்படின்னு மாற்றிக்க, ஸோ ஈக்குவல் டு 16. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிவைடு என்பி பை என்பிக்யூ ஈக்குவல் டு 12/16. என்பி கேன்சல் ஆயிரும். ஸோ 1/Q ஈக்குவல் டு இங்கே 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ், 3/Q. ஸோ வித் இம்ப்ளேஸ் Q-னா என்ன பண்ணணும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 4/3, 4/3 என்ன, கிரேட்டர் தேன் 1, பட் க்யூ சுட் பி ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. p+q ஈக்குவல் டு 1 தான் கண்டிஷன் இருக்கும். ஸோ இதுவே கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ வித் இம்ப்ளேஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ, இந்த கொடுக்கப்பட்ட கூற்று உண்மையானது அல்ல. த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் வந்திருக்கணும், கிரேட்டர் தேன் 1 வர்றதுனால இட் இஸ் நாட் ட்ரூ.